அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்றைக்கி நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, ஆன்லைனில் ஏற்கனவே ஆர்டிஐ எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்லி ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தோம். ஆன்லைனில் அப்ளை பண்ணால் முதற்கட்ட நகர்வு ஏதாவது நடக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு இருந்தோம். எனக்கு முதற்கட்ட நகர்வு நடந்து விட்டது. என்ன நடந்திருக்கு, அது குறித்த விரிவான தகவல் தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சின்ன என்று கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. பதிவுத்துறை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், டெக் வீடியோக்கள், கிராமசபை சட்டம், குடும்ப அட்டை, கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராமசபை ஆலோசனைகள், கோவிட்-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி தேர்தல், GPDP, RTI, கிராமசபை, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் நம்முடைய சேனலில் உள்ளது. டைம் கிடைக்குமா பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பயனுள்ள இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோ வெப்சைட் கண்டென்ட்குள்ளே போகலாம். இந்த வெப்சைட்டில் எப்படி நம்ம ஆர்டிஐ சப்மிட் பண்ணலாம்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவிட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து வியூ ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணுறேன். அதாவது முதல் மேல்முறையீடு கிளிக் பண்ணி பார்த்தேன். அதுக்கு ஆன்சர் என்ன வந்துச்சுன்னா, 30 நாள் கழித்து தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு. ஸோ என்னுடைய மனுவினுடைய வியூ ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணுறேன். வியூ ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணுறேன். ஏற்கனவே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிசிப்ட் நம்பரை நான் அதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ப்ளஸ் உங்களுடைய மின்னஞ்சல், அப்புறம் அதில் கொடுத்துருக்க கேப்சா கோடு. சமர்ப்பிக்கவும் கிளிக் பண்ணுறேன். சமர்ப்பிக்க கிளிக் பண்ண உடனே என்னுடைய ரெக்வஸ்ட் அவங்கள்ட்ட ரிசீவ் ஆகிட்டு எந்த தேதியில் ரிசீவ் ஆகிருக்குது, ஃபோன் நம்பர், அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இவ்வளோ இருக்குது. இப்போ இதை அதுக்கு முன்னாடியே மேல்முறையீடு பண்ணுற, இன்னும் 30 நாள் ஆகலை, அதுக்கு முன்னாடியே மேல்முறையீடு பண்ண முடியுமா அப்படிங்கிறக்காக செக் பண்ணி பார்த்தேன். அதை கிளிக் பண்ணால் என்ன வருது, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் ரீட் பண்ணிட்டு தான் சப்மிட் கொடுக்குறோம். உங்களுடைய கோரிக்கை எண், அப்புறம் உங்கள் மின்னஞ்சல், முப்பது நாள் ஆகலை, இன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, எனக்கு என்ன முதற்கட்ட நகர்வு நடந்திருக்குன்னு நான் சொன்னோம்ல, ஆர்டிஐயில் ஊரக வளர்ச்சித்துறை சம்மந்தமான கேள்விகள் கேட்டிருந்தோம். எனக்கு பதில் வந்து ஒரு விரைவாக கொடுத்துட்டாங்க. அதாவது பதிலாம் முழுமையான பதில் இல்லை, முதற்கட்டமாக 6/3 படி சம்மந்தப்பட்ட அலுவலருக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க. யார் பண்ணியிருக்காங்கன்னா, தலைமைச் செயலத்தில் இருக்கக்கூடிய அரசு சார்பு செயலாளர், ஊரக வளர்ச்சித்துறையினுடைய பொது தகவல் அலுவலர் வந்து சம்மந்தப்பட்ட ஆஃபீஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. இது எனக்கு கிடைத்த லெட்டர். அதில் பேக் சைடில் தேதி இருக்குது. எங்கே ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து தலைமைச் செயலகத்திற்கு இருக்கக்கூடிய ஊரக வளர்ச்சித்துறை. அவங்க ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறது வந்து நம்ம பனகல் மாளிகை இருக்கக்கூடிய ஊரக வளர்ச்சித்துறைக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, அனுப்பினர் அவங்க அட்ரஸ்ஸு, பெறுநர் நம்ம அட்ரஸ்ஸு, ஆன்லைனில் எந்த தேதியில் பெறப்பட்ட நாள் அதை தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. மனுனுடைய நாள் இது. ஆன்லைனில் 28ஆம் தேதி ஆன்லைனில் சப்மிட் பண்ணிட்டோம். அவங்க படித்து பார்த்தது 2ஆம் தேதி தான். பொது தகவல் அலுவலர் ஊரக வளர்ச்சித்துறைக்கு அவங்க கடிதம் அனுப்பிட்டாங்க. அதனுடைய கடித எண், ஓகே, பார்வை ஒன்றில் காணும் தகவல் பெறும் உரிமைச்சட்டம் 2005 கீழ் பெறப்பட்ட தங்களது மனுவில் கோரப்பட்ட தகவல்கள் குறித்து தகவல் அளிக்கும் பொருட்டு தகவல் பெறும் உரிமைச்சட்டம் 2005 பிரிவு 6/3 கீழ் பொது தகவல் அலுவலர் உதவி இயக்குனர் ஊரக வளர்ச்சி ஊராட்சி இயக்கம் சென்னை 15 அவர்களுக்கு மேற்காணும் மனு அசலாக பார்வை 2ல் காணும் பொது தகவல் அலுவலர் கடிதத்தின் மூலம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மேற்காணும் பொருள் தொடர்பாக கூடுதல் விவரங்கள் தேவைப்படும் நேர்களில் உரிய மேல்முறையீட்டு அலுவலரான மேல்முறையீட்டு அலுவலர் கூடுதல் இயக்குனர் ஊரக வளர்ச்சி ஊராட்சி இயக்கம் சென்னை 15 அவங்ககிட்ட மேல்முறையீடு பண்ணிருங்கன்னு சொல்லி போட்டாங்க. அடுத்தது இன்னொரு லெட்டரும் அதில் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. ஒன்று வந்து பெறுநர் எனக்கும், இன்னொரு லெட்டர் வந்து பெறுநர் அந்த சம்மந்தப்பட்ட ஊரக வளர்ச்சித்துறை ஊராட்சி இயக்கத்துக்கும் அனுப்பியிருக்காங்க. என்ன அதில் குறிப்பிட்டிருக்காங்கன்னா, அனுப்புனர் நம்ம தலைமைச் செயலகத்தில் உள்ள பொது தகவல் அட்ரஸும், பெறுநர் வந்து ஊரக வளர்ச்சித்துறை பனகல் மாலையில் இருக்கக்கூடிய அந்த உதவி இயக்குனர் அட்ரஸுக்கு போட்டு ஜான்சன் இவங்க வந்து இணைய வழியின் வழியாக தகவல் உரிமை சட்டத்தில் தகவல் கேட்டிருக்காங்க. பார்வையில் காணும் தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 கீழ் பெறப்பட்ட மனுவில் கோரப்பட்ட தகவல்களை மனுதாருக்கு அளிக்கும் பொருட்டு தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 6/3 கீழ் தங்களுக்கு அனுப்பப்படுகிறது. ஸோ முதற்கட்டமாக ஆன்லைனில் அனுப்பின ஆர்டிஐ மனுவை சம்மந்தப்பட்ட ஆஃபீஸுக்கு அவங்க ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக விரைவாக தகவல் கிடைக்கும் நம்பிக்கையில் இருக்கிறேன். தகவல் கிடைக்கும் பட்சத்தில் உடனடியாக அடுத்த காணொலி பதிவிடுறேன். 30 நாள் கரெக்டாக ஆன உடனே ஃபஸ்ட் ஸ்டெப் இதெல்லாம் பண்ணுவேன். அதையும் ஒரு வீடியோ காணொலி மேக் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னுடைய இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.